அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றேன். சுவாமி கும்பிடும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகின்றது, இது நல்லதா கெட்டதா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தகவல். பண பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் அத்துணை பேர் ஆனந்தமாய் வாழ்வதற்காக பணம் அதிகமாக வேண்டுமா எனும் ஒரு புத்தகத்தை நமது அறக்கட்டளையின் சார்பாக அன்னசேவா குழு வெளியீடு செய்துள்ளது. இந்த புத்தகத்தின் மூலமாக கிடைக்கும் தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும், மிக உதவியாக இருக்கும். இந்த புத்தகத்தில் வரும் குறிப்புகளை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக இறையொருள் கிடைக்கப்பெற்று, குருவொருள் கிடைக்கப்பெற்று பணப்பிரச்சனை தீரும். இந்த புத்தகம் வாங்கும் அத்தனை பேருக்கும் பிரத்யேகமாக பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஸ்ரீயந்திரம் ஒன்று பீரோவில் வைக்க வழங்கப்படும். அதை பணப்பெட்டியிலும் வைக்கலாம். இந்த புத்தகம் தேவையான வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9942920200. இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய விருப்பம் உள்ளவர்களும் எங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். சுவாமி கும்பிடும் பொழுது கண்ணீர் வருகிறது. நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று தெய்வத்தை தரிசனம் செய்யும் பொழுது, அந்த தெய்வத்தினுடைய அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நம் கண்களில் கண்ணீர் வருகின்றது. அவ்வாறு கண்களில் கண்ணீர் வருவது நல்லதா கெட்டதா என்பதை தாண்டி அது ஏன் அப்படிங்கிற அந்த காரணத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பல கோயில்களில் நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வருவோம், நமக்கு பெரியதாக எந்த விதமான ஒரு உணர்வுகளும் இருக்காது. கோயிலுக்கு போனோம் வந்தோம் அந்த எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். எந்த அனுபவம்? கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அனுபவம். சில நேரங்களில் வீட்டில் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போதே கண்களிலிருந்து கண்ணீர் வரும். இதுக்கு காரணம் ரெண்டு காரணம் சொல்லுவேன். இந்த ரெண்டு காரணத்தில் ஏதேனும் ஒன்றாகத்தான் இருந்தாக வேண்டும். இரண்டு காரணம் சொல்லுகின்றேன். இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றுதான் காரணமாக இருக்கும். முதலாவது, நமது சூட்சம சரீரத்தினுடைய ஆனந்தத்தின் வெளிப்பாடு. நமது ஸ்தூல சரீரத்தில் மேலே இருக்கக்கூடிய சூட்சம சரீரம், அந்த சூட்சம சரீரம் அந்த இறைவனுடைய தரிசனத்தை பார்த்தவுடன் இந்த பிறவி பயனை அடைந்து விட்டதாக மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக கண்ணீர் வரும். அல்லது நமது மனம் இருக்கு இல்லையா, மனம், நமது மனதின் ஆறுதல் வெளிப்பாடு. நான் விளக்கமாக சொல்கிறேன் என்னென்ன. இப்போ நாம் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கோம். நான் சொல்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் இருக்கீங்க. உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு இக்கட்டான சூழல், என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்பொழுது, யாரோ ஒருவர் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உதவியை செய்ய முன்வரும் பொழுது உங்களை அறியாமல் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் ததும்பும். அதை போலத்தான் ஒரு தாய் தனது குழந்தையை முதன் முதலில் பார்க்கும்போது கண்ணீர் வரும். இது எதனால் என்று சொன்னால், உங்கள் மனதினுடைய அந்த ஏக்கத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைத்து விட்டது, என்னுடைய மனதினுடைய ஏக்கத்திற்கு ஒரு உதவி கிடைத்து விட்டது, என்னுடைய மனதினுடைய ஏக்கத்தை நீக்க ஒரு வழி கிடைத்து விட்டது, எனது மனதின் ஏக்கம் நிறைவடைந்து விட்டது. இதில் எது வேணாலும் இருக்கலாம். இறைவனை நீங்க பார்க்குறீங்க. அந்த இறைவனை பார்க்கும் பொழுது உங்க மனதிற்குள்ள இருக்கக்கூடிய போராட்டங்கள், அத்துணை துன்பங்கள், உங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், வாங்கிய கெட்ட பெயர், பேசிய வார்த்தைகள், செய்த செயல்கள், இப்படி பல விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ள அந்த ஒரு நொடி பொழுது வரும் பொழுது எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு இறைவனுடைய தரிசனம் உங்களுக்கு அந்த ஆறுதலை தரும். அந்த ஆறுதல் மனதிற்கு தரக்கூடிய ஆறுதல். அந்த ஆறுதலின் வெளிப்பாடுதான் நமக்கு நிச்சயமாக நல்ல வழி பிறந்துவிடும். நமக்கு வாழ்க்கையில நல்ல வழி பிறக்கும், நமது பிரச்சனைகள் அத்தையும் நீங்கிவிடும் என்று உங்களது மனம் நம்பி அந்த கண்ணீரை வெளிப்படுத்தும். இந்த ரெண்டே காரணமாக தான் இருக்கு நண்பர்களே. இந்த கண்ணீர் வர்றது அப்படிங்கிறது எதேச்சையா தன்னிச்சையா நடக்கக்கூடிய செயல், அனிச்சை செயல். ரெண்டே காரணம், சூட்சம சரீரத்துடைய மகிழ்ச்சி,
நம் மனதிற்கு ஆறுதல் கிடைத்து விட்ட மகிழ்ச்சி அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கண்ணீர். அதனால கண்ணீர் வருவது தவறு கிடையாது, நல்லதா கெட்டதா என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. அதே சமயம் சாமி எனக்கு எந்த கண்ணீருமே எந்த கோயிலுக்குமே வரல, அப்பனா ஏதாவது தவறு பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம். ஒரு சிலருடைய தேகம், ஒரு சிலருடைய மனதின் உறுதியின் வெளிப்பாடு அந்த கண்ணீர் வராது, ஒரு சிலருக்கு வரும். அதனால கண்ணீர் வரவங்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருள் கிடைத்து விட்டது, கண்ணீர் வராதவங்களுக்கு இறைவன் அருள் கிடைக்கவில்லை, கண்ணீர் வரவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் வழிகாட்டுவார் அருள் கொடுப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. எனவே இறைவனை வணங்கும் பொழுது, வீட்டில் பூஜை செய்யும் பொழுது கண்ணீர் வருவது தவறு கிடையாது என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. விருப்பம் இருந்தால் எந்த ஆலயத்தில் உங்களுக்கு சுவாமி தரிசனம் பண்ணும்பொழுது கண்ணீர் வந்தது, அல்லது வீட்டில் எந்த பூஜை செய்யும் போது கண்ணீர் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நானும் தெரிந்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, அன்னை வராகி தேவியை வீட்டில் எவ்வாறு வணங்க வேண்டும், வராகி தேவியின் சிலை இருப்பவர்கள் சிலை இல்லாதவர்கள், வராகி அன்னை ஃபோட்டோ வச்சிருக்கவங்க ஃபோட்டோ இல்லாதவங்க, அன்னையை எப்படி வணங்கணும், அன்னைக்கு எப்படி மந்திரம் சொல்லணும், அன்னையிடம் எவ்வாறு வரத்தை பெற வேண்டும், நமது பிரார்த்தனையை அன்னையிடம் எப்படி வைக்க வேண்டும் போன்ற அற்புதமான விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய நேரடி வராகி அக்னி உபாசனை பயிற்சி 28/5/2023 பழனியில் நடைபெற உள்ளது. பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பயிற்சியின் நிறைவில் யாகம் வளர்த்து யாகத்தில் முன் அமர வைத்து அக்னி உபாசனை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இறைவனுக்கு நீங்கள் செய்யும் அறுபெரும் தொண்டு அன்னதானம். ஆனந்தவழி அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் இந்த அன்னதானங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம். விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.